ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமாலின் அவதாரங்களில் அதிகமாக நேசிக்கப்படுவதும் போற்றி வணங்கப்படும் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரமாகும். திருமாலின் அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் 10 நாட்கள் இவ்விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. பலவிதமான விளையாட்டு போட்டிகள் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்படுகிறது. கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அன்று அவதரித்தார். அவர் சிறைச்சாலையில் பிறந்தார், ஆனால் வளர்ந்தது கோகுலத்தில். இதனால் கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று அனைவரும் கொண்டாடுகிறோம். கோகுலத்துக்கு வந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி நாள் என்று யாதவ குலத்தினர் கொண்டாடும் வழக்கமும் உள்ளது. மகாவிஷ்ணுவின் 9வது கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த பண்டிகை இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகும். புராணங்களின்படி பகவான் கிருஷ்ணர் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி நாளில் நள்ளிரவில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக அவதரித்தார் என சொல்லப்படுகிறது. இதனால் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி நாளில் கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே கோகுலாஷ்டமி ஆகும். இந்த ஆண்டு 6ஆம் தேதி கோகுலாஷ்டமி என கூறப்படுகிறது. ஆனால் செப்டம்பர் 6ஆம் தேதி இரவு 9:30 பிறகுதான் அஷ்டமி திதி துவங்குகிறது. அதேபோல் செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 3:25 பிறகுதான் ரோஹிணி நட்சத்திரம் துவங்குகிறது. அத்தோடு 7ஆம் தேதி தான் நாள் முழுவதும் அஷ்டமி திதி காணப்படுகிறது. அன்று இரவு 9:30 பிறகுதான் நவமி துவங்குகிறது. அதேபோல் செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 3:50 வரை ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு மிருகசிஸ்டர் நட்சத்திரம் துவங்குகிறது. இதனால் கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடலாமா அல்லது செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாட வேண்டுமா என மக்கள் மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி. கிருஷ்ண பூஜை செப்டம்பர் 6ஆம் தேதி இரவு 11:57 துவங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 12:42 நிறைவு செய்ய வேண்டும். அன்று இரவு கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளலாம். நள்ளிரவில் கிருஷ்ணரின் சிலைக்கு படத்துக்கு பழங்கள், மலர்கள், தேங்காய், நெய்யினால் செய்த பலவிதமான இனிப்பு பலகாரங்கள், வெண்ணெய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நமது சாய்பாபாவும் ராமர், கிருஷ்ணர், சிவன்,
அனைத்து தெய்வங்களுக்குள் ஒன்றானவர். பாபாவுக்கு அனந்த கொடி நமஸ்காரம். சாய்ராம் அல்லாஹ் மாலிக்.